ரைஸ்தலார் இன்றைய வேதவசனம் மலாக்கி நான்கு இறை வார்த்தைகள் இரண்டு ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவு வெளிவரும் கொளுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுவீர்கள் நான் செயலாற்றும் அந்நாளில் கொடியோரை நீங்கள் நசுக்கிவிடுவீர்கள் ஆம் பிரியமானவர்களே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தான் சொல்கிறார் உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் ஆம் பிரியமானவர்களே நீங்க எதிலையாவது அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கீங்களா எந்த காரியத்திலேயாது ஆண்டவர் உங்கள் மேல் என்ன செய்வார் நீதியின் கதிரவனை உதிக்கச் செய்வார் உங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறாங்களா அந்த சத்துருக்களை என்ன செய்வார் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக முறியடிப்பார் பிரியமானவர்களே அவரோடு கூட இணைந்திருந்தால் நம்மளுக்கு என்ன செய்வாரா நலம் தருவாரா நலம் தரும் மருந்து அவர் இடத்துல தான் இருக்குது நம்மளுக்கு வேற யாரிடத்துல நம்மளுக்கு கிடைக்காது ஆண்டவர் இடத்துல தான் நலம் தரும் மருந்து நமக்கு இருக்குது அப்போது நம்ம அவரோடு கூட இருக்கும் பொழுது எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொளுத்த கன்றுகளை போல துள்ளி ஓடுவீர்களா நான் செயலாற்றும் அந்நாளில் கொடியோரை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள் அப்போ ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு இந்த ஆசையெல்லாம் ஆண்டவர் அளிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நம்மளுக்கு எதிராக யார் எழும்பினாலோ அவர் நமக்கு முன்பாக வருகிறவர்களை என்ன செய்வார் முறியடிக்க வல்ல தேவன் என்னது ஒரு சொத்தாக இருக்கலாம் ஆம் சொத்துக்காக கூட நம்மளை என்ன செய்யலாம் சில பேர் எதிர்த்து போராடலாம் நம்மளுக்குள்ளாகவே நம்மளுடைய குடும்பங்களுக்குள்ளாகவே ஒரே போராட்டங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் மனுஷர்களால் வரலாம் நிந்தைகள் நெருக்கங்கள் பாடுகள் வரலாம் பிரியமானவர்களே ஆனால் அவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறாரு அவ்வளத்தையும் அவர் அந்த சூரியன் கதிரவன் வந்து அதை எரித்து சுட்டெரித்து போடுவான் பெரியமானவர்களே அப்படி ஒரு ஆண்டவர் காரியத்தை செய்வாரா நம்மளுக்கு அந்த சூரியன் வந்து ஒரு இடத்துல அவ்வளோ வெப்பத்தை கொடுக்கும் பொழுது என்ன செய்யும் எரிந்துரும் அந்த இடமே அதே போல் நம்ம அவரோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய ஒளியானது இருளை என்ன செய்து விடுது சுட்டெரித்து விடுது பிரியமானவர்களே அப்போ இருள் என்ன செய்யப்படுகிறது அழித்து விடப்படுகிறது வெளிச்சம் அந்த இடத்துல உதிக்கும் பொழுது இருளுக்கு அங்கே வேலையே இருக்காது இருள் வெளியே போய் தான் ஆகணும் பிரியமானவர்களே அதனால் நீங்கள் இவ்வளோ நாளும் என்ன செய்யலாம் கலங்கி கொண்டு இருந்திருக்கலாம் ஏதோ ஐயோ எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது இந்த வேலையை குறித்து ஏதோ நம்மளுக்கு என்ன செய்யலாம் நம்மளுக்கு நம்மளுடைய சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் போராட்டம் இல்லாத பாடுகள் இல்லாத மனுஷர் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது நம்ம பார்க்கவே முடியாது பெரியமானவர்களே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஒவ்வொரு பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் கலங்காதீர்கள் அப்படின்னும் நம்மளுக்கு ஒவ்வொரு நேரமும் நம்மளை என்ன செய்கிறாரு ஊக்கமளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் பெரியமானவர்களே நம்மளை ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்லி தான் நம்மளை என்ன செய்கிறாங்க எழும்ப செய்கிறாங்க இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் விழுந்துருவோம் ஒரு பாடுகளையே நம்மளால் என்ன செய்ய முடியாது தாங்கிட முடியாது அப்போ நிறைய நம்மளை சுற்றிலும் வரும்பொழுது என்ன செய்ய முடியாது நம்மளால் தாங்க முடியாது ஆனால் இந்த பாடுகள் உபத்திரவங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது என்ன செய்வாராம் சுட்டெரித்து போட்டுருவார் பிரியமானவர்களே ஆம் பிரியமானவர்களை வியாதி அழுத்தி கொண்டே இருக்கிறதா ஏதாவது ஒரு வியாதிகள் நம்மளுக்கு வந்து நம்ம மாத்திரை நெடுநாள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோமா ஆனால் ஆண்டவர் நான் நலமளிக்கும் மருந்து அவர் வந்து நம்மளுக்கு நலமளிக்கும் மருந்தாக இருக்கிறார் பிரியமானவர்களே அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு நலமளிக்கும் மருந்தாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது நோய்கள் அகன்று போகும் பேய்கள் ஓடும் பிரியமானவர்களே நம்பிக்கையை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது இழந்து போகக்கூடாது விசுவாசத்தை நம்ம காத்து கொள்ளணும் தளர்ச்சி வரும் வேதனைகள் வரும் அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரேடியாக தளர்ந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே அப்ப நம்ம அவரோடு கூட இருந்தால்தான் என்ன செய்ய முடியும் நம்மளும் தொழுவத்திலிருந்து எப்படி ஒரு கன்று குட்டி எப்படி அவுத்து விட்ட உடனே அது என்ன செய்யும் துள்ளி குதித்து ஓடுமோ அதே போன்று நம்மளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நம்மளும் துள்ளி குதித்து ஓடுகிறவர்களாக இருக்கிறோம் எல்லா பலவீனங்கள் எல்லா பாடுகள் மனித போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார் பிரியமானவர்களே நாம் அவரோடு மட்டும் என்ன செய்யணும் இணைந்து இருக்கணும் பிரியமானவர்களே உள்ள சோர்ந்து அடைந்து போயிடக்கூடாது எப்பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம பல அடுத்தவங்களுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம் குறைத்து சொல்லலாம் ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு ஊட்டச்சத்து மாதிரி நம்ம வந்து பலப்படுத்தும் பொழுது அவங்க விழுந்து கிடக்கும் பொழுது ஐயா அவங்க இப்படி கிடக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்காதபடிக்கு நம்மளும் அவங்கள உற்சாகப்படுத்தும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த உற்சாகத்தின் ஆவி போய் ஆண்டவர் என்ன செய்வார் அங்கேயும் ஒரு அசைவை உண்டு பண்ணுவார் பெரியமானவர்களே அப்ப என்ன செய்வாங்க அவங்களுக்கும் அந்த துன்பத்திலிருந்து இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் விசுவாசம் வரும் அப்போ அதால நம்மளுக்கு என்ன செய்யும் நம்ம ஒரு ஆன்மாவை விலப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்குள்ள வரும் பெரியமானவர்களே அதனால சோர்ந்து போகாதீங்க என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவர் இடத்துல வைங்க விண்ணப்பத்தை வைங்க அவர் நம் சார்பில் செயலாற்றுவார் பிரியமானவர்களே ஒரு நாளும் மன உறுதியை மட்டும் என்ன செய்யக்கூடாது நீங்க இழந்து போயிடாதீங்க நம் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் நமக்கு முன்பாக வருகிறவர்களை என்ன செய்வார் நம்மளுக்கு பின்பாக புறமுதுகிட்டு ஓடும்படியாக செய்வார் அதனால கலங்கி போகக்கூடாது கூடாது அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நன்றியோடுமே சுதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா அந்த நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்க தான்ப்பா தந்திங்க ஆமாண்டவரே அப்பா என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் என்று சொன்னீங்களே ராஜா அப்பா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமாண்டவரே அவர்கள் வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டிலும் ஆண்டவரே நீதியின் கதிரவன் எழும்பும்படியாய் செய்வீராக ராஜா ஆமாண்டவரே வெளிச்சம் உதிக்கும் பொழுது இருள் விலகி போகும் என்று சொன்னீங்களே ராஜா அப்படியாக ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கின்ற இருள் ஆமாண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த இருள் ஆமாண்டவரே வெளியேறட்டும் உம்முடைய வெளிச்சத்தின் ஆவி ஊற்றப்படட்டும் மேசுவேன் நாமத்தினாலே ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் ஆமாண்டவரே அப்பா உம்முடைய குணமளிக்கும் தழும்புள்ள காயங்களால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும் குணமாகட்டும் நோய்கள் ஓடட்டும் மேசுவேன் நாமத்தினாலே பேய்கள் ஓடட்டும் மேசுவேன் நாமத்தினாலே ஆமாண்டவரே உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்போ காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்ரோ மேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அமேன்